Hi, this is Raj from Fortuna FX Tamil. In the video, let's talk about student feedback. Vanga video kulla polam. Bro. Bro, pathina na trading kulla vandhadu appadina enoda friends of circle la irundha. Enna avanga vandu munadi vandu trading vandu enga senior worker vandu மார்க்கெட்டிங் பிஸ்னஸா வந்து ட்ரேடிங் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லும் போது நான் யூடியூப்ல முன்னாடியே பார்ப்பேன். நான் இருக்கும்போது எப்படின்னா அந்த பினாமோ பைனரி ட்ரேடிங் பினாமோ ஒலிம் ட்ரேட் இந்த மாதிரி நம்ம அப்படியே அது பை ஆகும், டக்குன்னு பை போடுவாங்க, அமௌண்ட் வரும், உடனே வித்ட்ரால் வரும். ஓகே, இது மாதிரி தான் வந்து ட்ரேடிங் போல, இப்ப நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உள்ள போனோம். அப்ப போகும்போது தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குன்னு தெரியும். அப்போ வந்து என்னன்னு தெரியாம அமௌண்ட்டை போட்டு ஒரு லாஸ் பண்ணி திரும்ப ஒரு $1,000 அமௌண்ட்டை போட்டு அதையும் வந்து காப்பி சிக்னல்ஸ் ப்ரைவேட்டாக விஐபி கிட்ட சிக்னல்ஸ் வாங்கி அதை போட்டு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகாம டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு. அந்த மணியை வந்து வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த மணியை நம்ம ஈஸியாக வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணோங்கிறத சரி உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். 1 இயராக வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு இருந்தது, பட் இருந்தாலும் நான் சின்ன அமௌண்ட்டை வச்சு அவங்க கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்கக்கிட்ட நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸோட கத்துக்கிட்டேன். ஒரு மென்டார் கிட்ட கத்துக்கும் போது கத்துக்கிறதுக்கும் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம டவுட்ஸ கேட்டுக்கலாம், அப்ப எப்பனாலும் இன்ட்ராக்ட் ஆகிக்கலாம், அதோட சேர்த்து நமக்கு ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும் போது அதை ஒரு பெனிஃபிட்டா எடுத்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். அங்க வந்து நார்மலா நான் எப்பயும் போல கத்துக்கிட்டு இருந்தேன். கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டாவே இருந்துச்சு. அதை பார்த்து நானும் என்ட்ரி ட்ரேடிங்லாம் என்ட்ரி எடுத்து போடும்போது ப்ராஃபிட் வந்துச்சு. ஓ, அவ்வளோதானா, ஈஸியாக முடிஞ்சு, அவ்வளோதான், இனிமேல் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு 2 ப்ராஃபிட் வந்தோடனே நம்ம சைக்காலஜி படி அஃபெக்ட் ஆயிரும். ஓகே, நம்ம ட்ரேடர் ஆகிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் போக 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஒவ்வொன்றா வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போடும்போது ஸ்டாப்லாஸ் அடிக்கும். ஏன் அடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது ஏன் அடிக்கும்ங்கிறது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சு, ஓகே இது இந்த ட்ரெண்ட் லைனு அதனால வந்து பிரேக் ஆயிடுச்சு, கடைசியில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரிவர்சல், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சு தான் நான் சரி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாங்க இதை பற்றி என்னன்னு. அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசி சரி உங்ககிட்ட இருந்து இன்ட்ராக்ட் பண்ணேன், பேசி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. நானும் தனியாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் தனியாக போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தட வந்து நீங்க சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. சரி ஓகே, உங்ககிட்ட கத்துக்கலாம். இவ்வளவு நாளா வந்து இவருக்கு முன்னாடியே நீங்க கிடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் தான். ஏன்னா வந்து இவ்வளவு நாளா போய்கிட்டு இருக்கு, வீட்டுல பெர்மிஷன் கேட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த 4 மாசமா நான் உட்காந்து ஏன் தேவையில்லாம இவ்வளவு நாளா போய் இதை மட்டும் ஏன் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஆகுறத போய் ஏன் 4 மாசம் உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கேன்னு ஒரு தாட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா 1 மந்த் தான், 1 மந்த்ல கத்துக்கிட்டேன். இப்ப வந்து என்னன்னா எனக்கு ஃபியூச்சர் இந்த ட்ரேடிங் மெத்தட் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல மோஸ்ட்லி யூஸ் பண்ற ட்ரேடிங் மெத்தடு அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் வேர்ல்டுல பண்ற ஒரு எல்லாரும் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளும் பண்ணுங்கிறோம், நமக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. எல்லாரும் மாதிரியும் நம்ம பிரேக் அவுட் ஆன பிறகு பை பண்றது செல் பண்றது அந்த மாதிரி இல்லாம நம்மளோட கேபிட்டலை லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்றது. நமக்கு ப்ராஃபிட் வந்து $1 வந்தாலும் அது ப்ராஃபிட், ஆனா நம்ம கேபிட்டலை லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்றதுதான் ஒரு ட்ரேடருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா இது எனக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய ஃபியூச்சரா இருக்கும். ட்ரேடிங்ல எதுவுமே இல்லாம லாஸ் பண்ணதுக்கு அன்னைக்கு நான் லாஸ் பண்ணாம விட்டுருந்தா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு எனக்கு லாஸ் பண்ணது வந்து நான் அப்ப வந்து வருத்தப்பட்டே ஃபீல் பண்ணேன். இப்ப எனக்கு அந்த லாஸ் பண்ணதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிப்பாட்டி இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு லாஸ் பண்ணும் இல்லை, ஒரு ட்ரேடர்னா ஒரு லாஸ் ப்ராஃபிட் வரதா செய்யும்,
ஆனா தேவையில்லாம லாஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஒரு இடத்துல படிச்சுட்டு படிச்சதுக்கு டிசிப்ளினா போய் லாஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கிற டயத்துல தான் மேல போகும் கீழே போகுங்கிறது கிடையாது, அது எப்ப வேணா என்ன வேணா ஆகும். அதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணி நம்மளோட இவ்வளவு நாள் லேர்ன் பண்ண மெத்தட உள்ள ஸ்ட்ராட்டஜிய இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுல ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. கம்ஃபர்டபுள் இல்ல ப்ரோ, அத நான் இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வரப்புசான் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, இதெல்லாம் தெரியாம விட்டு இருந்தா நாளை பொண்ணு நான் அதாவே இருந்திருப்பேன். அதுக்குள்ளே இருந்துட்டு மறுபடியும் நான் அமௌண்ட போட்டு கத்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நான் அதையும் போட்டுட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்ததுன்னா எனக்கு அப்படியே லைஃப் போயிருக்கும், இது என்னன்னே தெரியாம போயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மோஸ்ட்லி வந்து எல்லா இந்தியா முழுக்க எல்லாரும் பேக்வர்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க. ஆனா நம்ம நம்ம ஒரு யூனிக்கா பண்ணிக்கலாம், வித்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு ட்ரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து ஃபாரெக்ஸ்ல இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு லோ காஸ்ட் ஒரு 10,000 ஏன் இப்ப வந்து ஒரு 5,000 இருந்தா கூட போதும் நம்மளால வந்து ஒரு அக்கௌண்ட் நம்மளோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இன்ட்டு 2 சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கூட பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபியூச்சருக்கு நமக்கு செட் ஆகும். அதாவது நம்ம முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, காலையில சிஸ்டம்ல உட்காந்தா பாத்துக்கிட்டே இருப்பேன், எப்படா வரும் இந்த இதை, எப்படா கிராஸ் ஆகும், இந்த கேண்டில் எப்படா க்ளோஸ் ஆகும், இப்படியே பாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு அந்த ஒரு இது கிடையாது, நான் ஒரு லெவல் வச்சிருப்பேன், இந்த லெவலுக்கு மார்க்கெட் எப்ப வரும்னு தெரியும், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி என்ட்ரி போடணும்னு தெரியும். லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, நான் ஒன்றும் லாஸ் பண்ணுவோம், என் கேபிட்டல்ல இருந்து ஒன்றும் நிறைய லாஸ் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் 1% தான். அந்த 1% நான் வேற ஒரு ட்ரேட் மூலியமா போட்டு அதை நான் 5% ஆகிட்டேன்னா அதுல எனக்கு ஒரு 4% ப்ராஃபிட்டும் 1% லாஸ், எப்படினாலும் நான் ப்ராஃபிட்லயே ரன் பண்ணிட்டு போயிருவேன். மோஸ்ட்லி எனக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்கிற மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க, எப்ப வேணாலும் மார்க்கெட்டுக்குள்ள வரலாம், எப்பனாலும் என்ட்ரி எடுக்கலாம், ஆனா டார்கெட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் இந்த ரெண்டும் வந்து ட்ரேடருக்கு வந்து டிசிப்ளின். இந்த ரெண்டும் இல்லாம ட்ரேட் பண்றது ஒரு ட்ரேடர் இது கிடையாது, அது தப்பு, அது ஒரு கேம்பிளிங் கூட சொல்லலாம். இது ரெண்டுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட்டும் வந்து நம்ம நினைச்ச அமௌண்ட்டோட அதிகமா லாஸ் பண்ணக்கூடாது, நமக்கு வர்ற அமௌண்ட் இவ்வளவுதான்ங்கிற ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது நம்ம அப்படியே டே பை டேவா வந்து பண்ணிட்டே வரும்போது ஒரு பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் செட் ஆஃப் பெர்சன்டேஜ்ல கெயின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒண்ணுதான் ப்ரோ. வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டதுல எத்தனை வீக் ட்ரேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? நீங்க கிளாஸ் எடுத்த செகண்ட் வீக்ல நான் ட்ரேட் போட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. சோ 6வது நாளே. ஆமா, ஏன்னா நீங்க இப்போ சொல்லி கொடுத்த மெத்தட வந்து ஒண்ணு ரொம்ப லெந்தான சொல்லல, ஆல்ரெடி நான் அங்க கத்துக்கிட்டது பேசிக்ஸ். ஓகே, நான் பேசிக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன், 4 உட்காந்து பேசிக்ஸே படிச்சனால பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதை நீங்க சொல்லி கொடுத்த 1 தான், 1 என்னால வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங்கோட என்ட்ரி எப்படி இருக்கும், எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுலயும் வந்து நான் லாஸ் பண்ணேன், ஆனா அந்த லாஸ் வந்து எனக்கு ஒரு லெசன்ஸ் தான், அது எப்படி லாஸ் பண்ணேன், ஏன் லாஸ் ஆச்சு, அது என் மேல தப்பா இல்ல மார்க்கெட் வந்து அப்படி மூவ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் அப்படியே செட் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்குள்ள போக முடியும், முன்னாடி நான் ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட் எடுத்து லாஸ் பண்ணேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். டீடைல் கான்செப்ட் வச்சு எனக்கு ஒரு நம்பிக்கையில போய் ஒரு ஃபண்டிங் அக்கௌண்ட் எடுத்து அதை நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 5% இல்ல 12% வரைக்கும் லாஸ் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணிட்டேன். நீ சொன்னதான், ஒரு 10,000 வந்து ஒருத்தருக்கு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம், நீங்க அதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, இருந்தாலும் ப்ரோ என்னால முடியும்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு நான் முடியும்னு சொல்லிட்டு போனது வந்து ஜஸ்ட் வெறும் பேசிக்ஸ், ஃபாரெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணது. இப்ப வந்து நான் தைரியமா போய் எடுக்கிறேன். ஆமா, ரீட்டைல் கான்செப்ட் வச்சு நான் ஸ்டாப் லாஸ் வச்சு, அதாவது அப்பயும் வந்து நான் ஒரு கிரீடியா தான் இருந்தேன், எப்படின்னா அப்படி ப்ராஃபிட் வருது ஓகே நான் க்ளோஸ் பண்ணல, நான் இன்னும் ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா ஏன் அப்புறம் என்ன பண்ணுது, திரும்ப ரிவர்ஸ் ஆகி என்னோட ஸ்டாப் லாஸ் கிட்டாது, ஏன் ஹோல்டு பண்ணல, ஏன் ஒரு சில நேரம் ப்ராஃபிட் வந்து நம்ம டிபியை ஹிட் ஆயிட்டா அதுக்கு கீழே போகும், ஏன் ஹோல்டு பண்ணாட்டோங்கிறது ஒரு வருத்தம் இருக்கும், அந்த ஒரு கிரீடினஸ் வந்துருச்சு. இப்பதான் தெரியுது இது எவ்வளவு தூரம் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், எவ்வளவு தூரம் வரைக்கும் ஹோல்டு பண்ண
டேக் ப்ராஃபிட் வைக்கலாங்கிற லெவல் பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங்ல. அப்படிங்கும் போது ஒரு ஃபண்டர் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டா என்னால எவ்வளவு செட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னால ஒரே நாள கம்ப்ளீட் பண்ண முடியும், ஏன் ஒரு சிங்கிள் ட்ரேட்ல கூட கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா, நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதை கத்துக்கிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா வந்து மறக்காது. அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இந்த ஒன் மந்த்ல இவ்வளவு கத்துக்கிட்டும் போது எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே புதுசு புதுசா கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து இது ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங்க்கு வந்து டிசிப்ளினா நான் எந்த இதை நான் இதையே ஃபுல் டைமா பண்ணாலும் எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, ஏன் பார்ட் டைமா பண்ணாலுமே எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சரி ப்ரோ, ஸோ தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? எத்தனை வீக்கில் ட்ரேட் பண்ணாங்க? ப்ரோ எனக்கு வந்து ஒரு எஃப்டிஎம் சேலஞ்சில் ஒரு அக்கௌண்ட் எடுத்து அதை க்ளோஸ் இது பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டோட்டலாக ஒரு செட் ஆஃப் 8% நான் டிசிப்ளின் ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணி ஒரு 2 weeks வரைக்கும் என்னால் கொண்டு போக முடிஞ்சு. இதுவே நான் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு ட்ரைனிங்ல இருக்கேன், அந்த மெத்தடையும் கொஞ்சம் நல்லா இது ஸ்ட்ராங் பண்ணிட்டா அது ஒரு ட்ரேடிங் மினிமம் ட்ரேடிங் டேஸ் 5 days அந்த டேஸ்ல என்னால் முடிக்க முடியும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஓவராலாக வந்து நான் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் தான், லாஸுங்கிறது கிடையாது. ஸோ 3 weeks நம்ம ட்ரேட் நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, ஸோ 3 weeksுமே ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, ஸோ ஃபர்தராக இதே மாதிரி நீங்கள் வந்து கேரியர் கண்டினியூ பண்ணணும். என்னன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒரு ட்ரேடராக மாறணும், ஏன்னா நம்ம ஒரு 9-to-5 ஜாப்லேருந்து ஃபிட் ஆகி இதுக்குள்ளே வரோன்னா நம்ம இதை வச்சு நாம் வந்து நாளைக்கு ஒரு சஸ்டெயின்டு ட்ரேடராக இருக்கணும். சஸ்டெயின்னா நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரணும், எவ்ரி மந்த் ப்ராஃபிட் வரணும். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போவோம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்யூ.